சிவா திருச்சிற்றம்பலம் சைவ அன்பர்களே வணக்கம் சேக்கிழார் பெருமானிடம் கேட்கப்பட்ட மூன்றாவது வினா நிலத்தை விட பெரியது எது அவர் உடனே ஒரு திருக்குறளை பதிலாகச் சொன்னார் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது தக்க காலத்திலே செய்கிற ஒரு நல்ல செயல் நன்றி அது இந்த நில உலகமாகிய நிலத்தை விட ஞானத்தை விட மிக மிக பெரியது என்று அவர் சொன்னார் இதற்கு ஏதாவது சான்று உண்டா இதற்கு சிவபெருமானே சான்று காலத்தினால் உதவி செய்து ஞானத்தினால் மானப்பெரியனாக மான அவன் விளங்கிய தன்மையை திருவிளையாட புராணம் நமக்கு காட்டுகிறது பாண்டிய நாட்டிலே மதுரை மன்னன் வரகுண பாண்டியன் அவன் அரசவைக்கு ஏமநாதன் என்ற ஒரு வடநாட்டு இசைவானன் வந்தான் அவன் மிக அருமையாக பாடினான் பண் பாடினான் கேட்டவர்களெல்லாம் மயங்கினார்கள் உடனே மன்னன் பொன்னும் பொருளும் நிறைய கொடுத்து இசை சாம்ராட் என்ற விருதும் கொடுத்தார் இந்த விருதை பெற்றுக்கொண்டு சென்ற இந்த ஏமநாதன் மன்னன் எனக்கு விருது கொடுத்தான் இந்த விருது பெற தகுதியானவர்கள் இந்த நாட்டில் யாரும் இல்லை என்னை இசையில் யாரும் வெல்வார்களாயின் அவர்களுக்கு இந்த விருதை நான் கொடுத்து விடுவேன் இந்த நாட்டில் யாரும் என்னை வெல்வதற்கு இல்லை என்று தருக்கிப் பேசினான் இந்த செய்தி மன்னவன் காதுக்கு வந்தது மன்னவன் பாணபத்திரன் என்ற சிவனடியாரை அழைத்தான் அவன் சொன்னான் நீ போய் அவனோடு பாடுவாயா பழகும் இசை வல்லானொடும் பாடுதி கொள்ளோ என்று மன்னவன் கேட்டார் மன்னவன் கேட்கும்போது போது பானபத்திரர் என்ன பதில் சொல்வார் உன் திரு வள உடனும் கூடல் முன்னவன் அருளும் ஊட்டும் முயற்சியான் முயற்சியான் யான் முயன்று பாடி அன்னவன் விருது வாங்கி அவனை வீறு அழிப்பன் என்றான் அவனுடைய விருதையை நான் பெற்று அவனுடைய வலிமையை அழித்து ஆணவத்தை அழித்து நான் வெற்றி கொள்வேன் என்று அவன் சொன்னான் அவன் சொன்னான் உன்னுடைய ஊக்கத்தாலும் சிவபெருமான் திருவருளாலும் நான் வெற்றி கொள்வேன் என்று அவன் சொன்னான் இந்த செய்தி ஏமநாதன் காதுக்கு போனது உடனே ஏமநாதன் என்ன செய்தான் தன்னுடைய இசை வல்ல சீடர்களை மதுரை நகர் வீதிதோறும் அனுப்பினான் அங்கு போய் அவர்களை பாடச் சொன்னான் அந்த பாடலை எல்லாம் ஆகா இவன் சீடர்களே இப்படி பாடுகிறார்களே அப்படியானால் ஏமநாதன் எப்படி பாடுவான் அவரை எப்படி இங்கே உள்ளவர்கள் வெற்றி கொள்ளப் போகிறார்கள் என்று மக்கள் பேசத் தொடங்கினார்கள் இது பானபத்திரன் காதிலும் விழுந்தது ஆகா இவ்வளவு அருமையாக இசை பாடுகிறார்களே இவர்களை நான் எவ்வாறு வெற்றி கொள்வேன் ஒருவேளை நான் தோற்றால் இது பாண்டிய மன்னனுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் அல்லவா இழிவு என்று அவன் வருந்தினான் உடனே சிவபெருமான் திருக்கோயிலுக்கு சென்று ஆலவாய் அண்ணலை வணங்கினார் நானை மதுரை நாயகனை வந்தித்து ஐயனே அடியேற்கு இன்று உன் அருள் துணை செய்யல் வேண்டும் மெய்யனே இன்று இன்று எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் ஒரு காலம் குறிப்பிட்டு அவன் கேட்கிறான் என்னால் வெல்வது என்பது எலுமோ தெரியவில்லை நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான் உடனே சிவபெருமான் அருள் செய்ய முடிவெடுத்தான் இவன் எப்படியும் சிவன் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு வீட்டிலே வந்து கவலை இல்லாமல் இருந்தானா சிவபெருமான் என்ன செய்தான் விருத்தன் ஆகி வந்து இறந்தவன் இசைப்பகை மாற்ற வருத்தன் ஆகி வந்து இறந்தவன் இசைப்பகை மாற்ற விருத்தனாம் விறகு ஆள் என விமானத்து ஒருத்தனான் அறிவு ஆகிய உண்மை ஆனந்த திருத்தனார் தமது இச்சையால் திருவுரு கொண்டார் என்ன செய்தார் இதுல இந்த சைவ சித்தாந்த உண்மையை பரஞ்சோதி முனிவர் அற்புதமாக பாடுகிறார் சிவபெருமான் யாரா அறிவு ஆகிய உண்மை ஆனந்த திருத்தனார் அறிவு ஆகிய உண்மை ஆனந்த திருத்தனார் சிவபெருமானுடைய இயல்பு சச்சிதானந்தம் சத்து என்பது உண்மை சித்து என்பது அறிவு ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி அவன் அறிவு வடிவானவன் நிலையான உண்மை வடிவானவன் மகிழ்ச்சியே ததும்பி இருப்பவன் அவனை நம்பியவர்க்கு வருத்தம் இல்லை என்று அந்த காட்சியவர் காட்டுகிறார் அந்த திருத்தனார் தமது இச்சையால் ஒரு கிழவனாக வயது முதிர்ந்தவனாக விறகு சுமப்பவனாக விறகு கட்டுக்களை தலையிலே எடுத்துக்கொண்டு ஒரு பழைய யாழையும் கையிலே எடுத்துக்கொண்டு அவன் மதுரை நகர் வீதிகளிலே வதம் வந்தான் அத முதல்ல அழகா சொல்லுகிறார் பரஞ்சோதி முடிவர் இந்த புராண தொடக்கத்திலேயே ஐயன் படிமிசை நடந்து பாணன் தன் விறகு ஆளாகி அடிமை என்று அடிமை கொண்ட அருள் திறம் எடுத்துச் சொல்வாம் பானந்தன் விறகு ஆளாகி அடிமை என்று அவர் என்ன சொன்னாரா நான் பானனுக்கு பானபத்திரன் அடிமை என்று சொன்னாராம் என்று சொல்லி இந்த ஏமநாதனை அடிமை கொண்டானாம் விறகு ஆளாகி அடிமை என்று அடிமை கொண்ட அருள் திறம் எடுத்து சொல்வான் அவர் விறகு வெட்டியாக போகிறார் போய் பானபத்திரன் வீட்டு திண்ணையிலே ன் அடிமை என்று சொல்லி ஏமநாதன் வீட்டு திண்ணையிலே போய் உட்கார்கிறான் அங்கு போய் ஒரு அவன் பாடிய சாதாரி பண்ணிலேயே ஒரு பாட்டை எடுத்து பாடுகிறான் இப்போது முல்லை என்று அதனை நாம் சொல்லுகிறோம் அங்கே ஒரு அழகான பாடலை பாடுகிறான் அப்போது அந்த பாட்டின் தொடக்கத்தில் ஏமநாதன் வருகிறான் வண்டு அறை கொன்ற யான் முன்வந்து நீ யாரை என்றான் நீ யார் என்று ஏமராதன் கேட்டார் உடனே இவன் சொன்னான் பண்டரு விபஞ்சி பானபத்திரன் அடிமை என்றார் நான் பானபத்திரனுக்கு அடிமை ஓஹோ சரி அப்படியானால் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார் நான் அவர் வீட்டுக்கு விரைவு கொண்டு போய் போடுவேன் அவருடைய இசையை கேட்டு கேட்டு மகிழ்ந்து நான் அவரிடத்தில் இசை இருக்க வேண்டும் என்று போனேன் தனி இசை கிழவன் நோக்கி தசையெல்லாம் ஒடுங்க மூத்தாய் இனி இசை கிழமைக்கு ஆகாய் உனக்கு வயதாகிவிட்டது பாட்டு வராது நீ போ என்று என்னை ஒதுக்கிவிட்டார் வேறு என்ன செய்வது நான் விறகு சுமந்து பிழைக்கிறேன் என்று சொன்னான் ஓஹோ எங்கே அவரிடம் கற்றுக்கொண்ட ஒரு பாட்டை பாடு என்று அவன் சொன்னான் இவன் அப்படியே அந்த முல்லை பன்னில் சாதாரி பண்ணில் பாடுகிறார் விரை மலரோன் அரியா விகிர்தன் அரசாய் மதுரை அமர்ந்தான் என்னே அரசாய் மதுரை அமர்ந்தான் அவன் என் புரைசார் மனனும் புகுந்தான் என்னே பாடல் மறையும் கூடல் கோயில் கொண்டான் என்னே கூடல் போல கொடி ஏனகமும் ஆடல் அரங்கா அமர்ந்தான் என்னே என்று இவர் பாடினாராம் அந்த இசையை கேட்டு என்ன ஆயிருச்சா பரஞ்சோதி முனிவர் அப்படியே வர்ணிக்கிறார் சருக்களும் சதியா மு கலியா மரங்கள் எல்லாம் அசையவில்லையா இந்த கடல் கூட ஓசை எழுப்பவில்லையா நீண்ட பொறுப்பிழி அருவி காலும் நதிகளும் புரண்டு துள்ளா அருவியிலிருந்து தண்ணீர் வருவது நின்று விட்டதாம் அதனால நதியில அலை புரடவில்லை அருள் கடல் விளைத்த கீத இன்னிசை அமுதம்மாந்தி மருள் கெட அறிவன் தீட்டி வைத்த சித்திரமே ஒத்த இயற்கையெல்லாம் அசையாமல் நின்றதை இசை கேட்டு இத அப்படியே கண்ணதாசன் வாங்கிக் கொண்டு அழகாக அவர் பாடுவார் இந்த கருத்தையே சிவபெருமான் பாடுவதாக அவர் பாடுகிறார் பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் பாட வைத்தேனே நான் அசைந்தால் அசையும் இவ்வுலகே அசையும் பொருளில் இசையும் நானே எதிலும் இயங்கும் இயக்கம் நானே அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என் இசை நின்றால் அடங்கும் உலகே என்று கண்ணதாசன் இதை பாடுவார் இதை பரஞ்சோதி முனிவர் சொல்லுகிறார் தருக்களும் சதியா முன்னீர் சலதியும் கலியா அப்படி கடல் அலைகளெல்லாம் நின்று விட்டனார் இந்த கே பாட்டை கேட்டு மருண்டு போனான் ஏமநாதன் அவன் சொன்னான் இது சாதாரண மனிதன் பாடுகிற பாட்டு அல்ல இந்த நான் பாடிய சாதாரி இதற்கு நூறில் ஒரு பங்கு ஈடாகாது இது மனிதருக்கு வருகின்ற கானம் அல்ல தேவகானம் ஈது அவருக்கு உணர்த்தினான் கடவுளை அன்றி ஏனை மானுடர் அல்ல இந்த பானபத்திரனுக்கு இசையை சொல்லி கொடுத்தவர் சாதாரண மனிதர் கடவுள் கற்பித்த இசை போலும் என்று அவன் மருண்டான் அவன் என்னது செய்தான் உடனே அவசர அவசரமாக சீடர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு பாதி ராத்திரியிலேயே ஊரை விட்டு ஓடிப்போய் விட்டான் சிவபெருமான் பானபத்திரன் கனவிலே போய் சொன்னான் நான் விறகு ஆளாக சென்று அவன் முன் பாடினேன் அவன் ஓடினான் நீ கவலைப்படாது நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் மறுநாள் பானபத்திரன் அரசவைக்கு சென்றான் போட்டிக்கு தயாராக சென்று விட்டான் ஆனால் ஏமநாதன் வரவில்லை உடனே இவர் ஒற்றர்களை அனுப்பி கேட்டார் ஒற்றர்கள் சொன்னார்கள் நேற்று இரவு யாரோ பானபத்திரன் அடிமை என்று ஒரு விறகு சுமக்கின்ற கிழவன் அந்த திண்ணையிலே உட்கார்ந்து பாடினான் பாடினான் பின்பு பட்டது தெரிகிலும் பானால் ஓடினான் அவன் பாடினால் இவன் ஓடினான் என்று அவர்கள் சொன்னார்கள் உடனே மன்னவன் சொன்னான் ஆகா சிவபெருமானே உமக்காக விறகு ஆளாக போய் பாடி அவனை ஓட்டி இந்த மதுரையின் புகழை காப்பாற்றியிருக்கிறார் சிவபெருமான் உனக்கு அடிமை என்றால் நாங்களெல்லாம் உங்கள் அடிமை என்றோ உங்கள் ஏவலர் என்றோ இனிமேல் இறைவன் புகழை பாடுவது ஒன்றே உங்கள் கடமை நீங்கள் எங்களை மனிதர்களை மன்னர்களை பாட வேண்டாம் என்று பானபத்திரனை வணங்கினான் மன்னன் இப்போது பாருங்கள் அந்த மதுரைக்கு ஒரு துன்பம் வந்த காலத்தில் சிவபெருமான் ஒரு விரகு சுமக்கின்ற ஆளாக வந்து காலத்தினால் உதவி செய்தான் அல்லவா இந்த மதுரை மண்ணின் புகழை நிலைநாட்டினான் இல்லை என்றால் அதான் ஞானத்தின் மானப்பெரு சரியாக இருக்கிறது இந்த மதுரை என்ற இந்த ஞானமே அடிமையாக இருக்கும் அப்ப அந்த ஞானத்தை விட சிவபெருமான் காலத்தினால் செய்த நன்றி மிக மிக பெரிதாகிவிட்டது என்று இந்த திருக்குறள் கருத்தை திருவிளையாடற் புராணம் என்ன அழகாக காட்டுகிறது பார்த்தீர்களா நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம் அன்புடன் சபா அருணாச்சலம்